பாருங்க பசங்க குளிக்கிறாங்க. வருங்க பசங்கன்னா மீன் பிடிச்சி விளையாடுறாங்க. இது மாதிரி லீவு நாளானா இது மாதிரி கிராமப்புறங்களில் இப்படி தான் மீன் பிடிச்சி ஏதாச்சும் இப்படி விளாண்டுட்டுருப்பாங்க. வயல் இப்போ என்னடா பண்ண போகிறேன், புழு கொக்க போகிறீங்களா? எந்த இதில்? இங்கே முல்லை காமி. ஓ முல்லை, இது எவ்வளோடா? ஒன்று ஒரு ரூபாவா? அது முள் போட்டு கீழே என்ன போவோம், நரம்பா? நரம்பு ஈயமா? இந்த ஈயம் எதுக்கு பண்ணுறீங்க? அப்படியா? கொஞ்சம் வேகமாக பேச, உங்களுக்கு காதில் விழுவுன்னா கொஞ்சம் வேகமாக பேச. இப்போ புழு எப்படி கொக்க போகிற சுக்கோக்கு? ஓ இப்படி கோப்பீங்களா அங்கே காமி? அதனால் இதில் இப்போ கோத்து இப்போ என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பாதி புழுவை கட் பண்ணிடலாம். ஓ பெரிய புழுவா இருக்குமா? இது என்ன புழு, மண்புழுவா? ஆ மண்புழு. மண்புழு வந்து எங்கேருந்து எடுப்பீங்க? கீழே வயல் பக்கத்தில் குப்பையில் வந்து நோண்டி எடுப்பீங்களா, மேலே இருக்குமா? நோண்டி எடுப்பீங்க. நோண்டி எடுப்பீங்களா? சரி, இப்போ என்ன இந்த இதை கோத்துட்டு இப்போ பாதியை கட் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்? தூண்டி எடுத்து தண்ணிக்குள் தண்ணிக்குள் போட வேண்டுமா? என்ன பயங்கரமாக தூய தமிழில் பேசுகிற பாருங்கள், உங்களுக்கு தூய தமிழில் பேசுகிறார் அவர். எப்படி போகிற போடு? யாராச்சும் ஒரு மீன் பிடிச்சிட்டிங்களா இல்லையா? வா நண்டு பிடிச்சிருக்காரு பாருங்கள். அங்கே பாருங்கள் நண்டு, எங்கடா அந்த நண்டு கடா? நண்டு பிடிச்சிருக்காரு. மீன் மாட்டுன்னு பார்த்தா நண்டு மாட்டிருக்கு. ஆனால் அந்த நண்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. எப்படின்னா இது சளிக்கு இதுக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏ அடிக்காதரா? ஓகே அப்படியே விட்டுருங்க, விட்டு. ஆ சரி, ஏன்னா ஒரு மீனாச்சும் பிடித்தானே? அஞ்சு ஏழு பேர் இருக்கீங்களே, ஏதாச்சும் ஒரு மீனாச்சும் பிடிச்சிங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 8 பேர் இருக்கீங்க போல இருக்குது. ஏதா ஒரு மீன் எத்தனை துண்டி போட்டிருக்கீங்க மொத்தம்? எத்தனை துண்டிடா போட்டிருக்கீங்க? 6 துண்டி போட்டிருக்கீங்களா? 7 பேர் போட்டிருக்கீங்க. ஏதாவது ஒரு மீன் மாட்டிச்சா இல்லையா? ஒரு மீன் இப்போ பிடிச்சி காமிங்களா? இது மாதிரி தான் குட்டீஸுங்க. இப்போ லாக்டவுனு ஸ்கூல் இல்லாத நேரத்தில் பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்க முடியல. இது மாதிரி மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஓ இங்கே பாருங்கள், மீன் பிடிச்சி இங்கே வச்சுருக்காங்களா? ஒரு இதில் ஒரு 2-3 மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக சிலைப்பி கெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுங்க கை விட்டு உள்ளே போட்டு காமிக்கிறேன். வெறும் கெளுத்தி மீன், மீனை முன்னாடி வந்து மீசம் மாதிரி கெளுத்தி சிலைப்பி இருக்குது. நிறைய பிடிச்சி வச்சுருக்காங்க நிறையா பேர். சரி ஓகே. என்ன மீன் இருக்காடா மீக? அப்படி இப்படியா வேறு மீன் பிடிச்சிட்டாங்க. ஓகே, இது மாதிரி மீன் பிடிச்சி வறுக்கிற வீடியோஸும் ஒரு வீடியோஸாக கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கும் வாங்க, இப்போ மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து மீன் பிடிச்சி வறுக்கிற பிடிச்ச இதை வந்து வறுக்கிற வீடியோஸாக ஒரு வீடியோஸாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் போகிறேன். ஓகேங்களா? இது மாதிரி பசங்க இது மாதிரி கிராமப்புறங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே பார்ப்போம். பாய் சொல்லுங்கடா. இங்கே பாய் சொல்லு. பாய் பாய். ஓகே பாய். ஓகே, இது மாதிரி பசங்க வந்து மீன் பிடிச்சி இது மாதிரி கிராமப்புறங்கள என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கனால டிவி பார்க்காம பரவாயில்ல, இது மாதிரி விளாண்டுக்கிட்டு இது மாதிரி மீன் பிடிச்சலாம். ஓகே, 2 கோழிங்க பாருங்கள் எப்படி சண்டை போடுது பாருங்கள். செம்ம சண்டை இல்லை தானே? 2 கோழிங்க பாரு எவ்வளோ ஓடுது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு குட்டி பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு. இந்த குட்டி பாம்பு வந்து வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இது மாதிரி ஓப்பன் பிளேஸில் விட்றாங்க. ஏன்னா சேஃப்டியாக அதுக்கு அடிக்கக்கூடாது, நல்ல பாம்புனால அதை அடிக்கக்கூடாதுன்னு இந்த குடத்தை பிடிச்சிட்டு வந்து ஒரு பித்தாள குடத்தில் பிடிச்சிட்டு வந்து இதை வந்து ஓப்பன் பிளேஸில் விட்றாங்க. பாருங்கள், இது மாதிரி ஓப்பன் பிளேஸில் விட போகிறாங்க. ஏன்னா இது நல்ல பாம்பு, இது சாமியாக கும்பிட்றதுனால. இப்போ பசங்க வந்து இந்த பசங்க நான் 2 பசங்க தான் பிடிச்சிட்டு வந்தது. இதை விட போகிறாங்க, எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க அப்படியே நேராக அங்கே காமிங்க போவோம். குட்டி பாம்பை கீழே விட்றாங்க, அந்த தவளையிலேருந்து ஓப்பன் பிளேஸில் விடணுக்காக விட்டுட்டுருக்காங்க. பின்னாடி அதை வச்சுட்டு பாருங்க, அந்த பாம்பு விட்டுட்டாங்க. பாம்பு போகுது. இது மாதிரி பிடிச்சிட்டு வந்து விட்டுருணும், ஏன்னா இது பாம்பு வந்து நல்ல பாம்புனால. ஓகே, எப்படி போகுது பாருங்க. ஓடிச்சு இந்த தவக்கலை தான் அந்த பாம்பு கக்கின்னு. ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன வில்லேஜில் நடக்கிற வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.